திடீரென பறந்து வந்து பயணி மீது விழுந்த விளம்பர பதாகை, லேசான காயங்களோடு உயிர் தப்பிய பயணி, நெஞ்சை பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள். சேலம் மாவட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து தினந்தோறும் சேலம், சென்னை, கோவை, திருச்சி, விழுப்புரம் இப்படி பல பகுதிகளுக்கு, ஆத்தூர் சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் கிட்டத்தட்ட 400 மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. பேருந்து நிலையத்துக்கு தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படி இருக்க பேருந்து நிலைய வளாகத்துல மேல் பகுதியில தனியார் விளம்பர பதாகை ஒண்ணு இருந்திருக்கு. இந்த விளம்பர பதாகை அங்க வைக்கப்பட்டு சிறிது நாட்கள் ஆனதா கூறப்படுது. இப்படி இருக்க அந்த பதாகை திடீர் முறிஞ்சு பேருந்து நிலையத்துல உட்கார்ந்துட்டு இருந்த ஒரு பயணி மேல விழுந்திருக்கு. இதுல பயணிக்கு லேசான காயம் ஏற்பட்டிருக்கு, ஆனா அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பியிருக்காரு. தரமற்ற இரும்பு குழாய்கள் அமைச்சிருக்கிறதுனாலதான் இப்படி விபத்து அடிக்கடி ஏற்படுறதா கூறப்படுது. இது பத்தின சிசிடிவி காட்சிகள் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மாதிரி பேருந்து நிலையத்துல வைக்கப்பட்டிருக்கிற விளம்பர பதாகைகள்ல விபத்து ஏற்படுறதுக்கு முன்னாடி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கையை விடுத்திருக்காங்க.